எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். திரும்பவுமா உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமென். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்மளுடைய ராஜாதி ராஜாவை பாடி கொண்டாட போகிறோம். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அந்த ராஜாவை மகிழ்ந்து கொண்டாடுவோமா? ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார். நடத்துவார் நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார், என்னை பசும் புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசுதான் நம்மளை தேடி வந்த தெய்வம், நம்மளை ரட்சித்த தெய்வம் இயேசுதான், நம்மளை வாழ வைக்கிற தெய்வமும் இயேசுதான். ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை வழி நடத்துகிற தீபமா இருக்கிறாரு. அவர் நம்மளை வாழ வைக்கிற தெய்வமா எப்ப இருப்பாருனா, வசனம் சொல்லுது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறாராம். கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்க வாழ விடுங்க. அந்த கிறிஸ்து நமக்குள்ள வாழும் போது நம்மளை அவர் வாழ வைப்பார். நம்ம அவரை வாழ விடணும் எல்லா பகுதிகள்லையும். அவரை வாழ விடுங்க உங்க வாழ்க்கையில. அவர் உங்களை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஆமென். அவர் உங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறாரு. எப்படி வந்து ஆடுகள் வந்து என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அது போல எப்படி ஆடுகள் வந்து ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் போகும்போது கரெக்டாக அந்த மேய்ப்பன் வந்து பசும்புள்ள அந்த ஆடுகளை மேய பண்ணுவான், தண்ணீர் அதுகளுக்கு தண்ணீர் அண்டிக்கு கூட்டி செல்வான். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கும்போது அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக தான் நம்ம கூட பேசுவார். அப்போ உங்கள் இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும்போது நம்மளுடைய மேய்ப்பராகிய இயேசு பேசும்போது, அவர் பேசும்போது அவருடைய சத்தம் நம்ம காதுகளில் துணிக்கும். அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது சங்கீதம் 23 சொல்லப்பட்டபடி அவர் உங்களை பசுமையான புல்வெளியில் நடத்துகிறவராக இருக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டில் நடத்தி செல்வார். நம்ம அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தா மட்டும் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள்
நடத்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஆண்டவர் சிலுவையில சாத்தானுடைய சகல அதிகாரத்தை உறிஞ்சிட்டார். எல்லா வல்லமையும் உறிஞ்சு அதை நம்ம கையில கொடுத்துருக்காரு. உங்க கையில என் கையிலயும் தான் கொடுத்துருக்காரு. அந்த பவரை, அந்த அத்தாரிட்டி எல்லாம் நம்ம கரங்கள்ல தான் கொடுத்துருக்காரு. எல்லா பவரும் சாத்தானுக்கு எந்த பவருமே கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம கரத்துல கொடுத்துருக்காரு. அந்த சாத்தான் மேல அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதனால உங்க வாழ்க்கையில சத்துரு எந்த விதங்கள்ல சத்துருவோட போராட்டம் இருந்தாலும் அதற்கு மேல அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. சத்துருவுக்கு உங்க வாழ்க்கையில அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் அந்த சத்துருவின் மேல, அந்த சாத்தான் மேல, அந்த நோயின் மேல, அந்த பலவீனத்தின் மேல, அந்த தரித்திரத்தின் மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து இயேசு நாமத்தை சொல்லி சொல்லி அந்த சத்துருவை விரட்டுங்க, அந்த சாத்தானை விரட்டுங்க. ஆமே வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் நமக்கு அந்த பவரை கொடுத்திருக்கிறாரு. அந்த அத்தாரிட்டியோட உங்க வாழ்க்கையில வர எல்லா சத்துருவை எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமே நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்துக்குள்ள மட்டும் நம்ம அடங்கி இருந்தா போதுங்க, நம்ம வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. முடிச்சு எல்லா அதிகாரத்தையும் எல்லா பவரையும் சாத்தான் மேல எல்லா அத்தாரிட்டியும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம மட்டும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தாலே போதும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம காலம் அவர் கரத்துல இருக்கிறது. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஏன்னா அவரு சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதனால உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஓ ரீபா ஷாக்கா லபரபரபா. அப்பா உங்களை உயர்த்துற ஆண்டவரே, உங்களை உயர்த்துறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஓ ரீ காபாலா தியாந்தர பல பரபர. ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துறவர். ராஜாக்களுக்கு எல்லாம் அவர் தான் ராஜா. ஆமேன். ஓ ரீ ஷாபா பபால தூரா பலர பரபரபா. அந்த ராஜாதி ராஜாவை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அவருடைய பிள்ளைங்க எவ்வளவு மேலான பாக்கியம் பெற்றவர்கள். ஓ ரீ ஷகா பபால தூரா பல ரபரபரபரலு தூரா பல ரபாம். கத்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிற நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் வசனம் சொல்லியிருக்கு. அவர் நம்ம அவரை நம்பி ஒரு நாளும் கெட்டு போவதில்லைங்க. நம்மளை அவர் செழிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ரிபலஹதர பஷுல பரபாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கிவிடும்
வச்சிருக்காருன்னா, புழுதியில இருந்த நம்மளை தூக்கி வச்சிருக்காரு, குப்பையில இருந்த நம்மளை உயர்த்தி இருக்கிறாரு, சேற்றில இருந்த உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்திருக்காருங்க. தூக்கி அவர் எங்க உட்கார வச்சிருக்காருன்னா, உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம இப்ப எங்க உட்காந்துருக்கோமா, நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் தெரியுமா? உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்காந்துருக்குறோம். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜாவின் பிள்ளைங்க நம்ம அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்கிறாருங்க. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலான காரியங்களை வாஞ்சிங்க, மேலான காரியங்களை நாடுங்க. ஏன்னா பூமியில், பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உங்களை ஏறி இருக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஹை பிளேஸ் தாங்க வச்சிருக்கிறாரு, மேன்மையான இடம், உயர்ந்த இடத்த வச்சிருக்கிறாரு. நம்மளை உட்கார வச்சிருக்கிறதே அவரோட கூட உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன், அவரை நம்பி இருக்கிற நீங்க எப்பவும் மேலே தாங்க இருப்பீங்க, கீழாகவே மாட்டீங்க. ஆமென். கேடகமா ஷீல்டுங்க, ஷீல்டா இருக்கிறாரு. நம்ம கேடகமா இருக்கிற நம்ம வாழ்க்கையில அவர் நம்முடைய கேடகமா இருக்கும்போது, நம்ம அவரை நம்பி இருக்கிறனால அவர் நமக்கு துணையா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு. ஆமென். நம்ம எல்லாம் இஸ்ரவேல், நம்ம கர்த்தரை நம்புகிற ஜனங்கள், நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆமென். அவர் நம்மளை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். உங்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைஞ்சி வச்சு உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களை எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு தேவன் அவர். ஒரு நாளும் உங்களை அவர் மறக்கவும் மாட்டார். உங்களை கையை, உங்களை கரம் பிடித்தவர் அந்த கரத்தை விடவும் மாட்டார். அதனால் அவர் கரம் பிடித்து இருக்கிறனால எந்த அக்கினியில் நம்ம நடந்து போனாலும், எந்த ஆறுகளை கடந்து போனாலும், கரம் பிடித்தவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர், மனுஷங்க சொன்னால் மாறிடுவாங்க, ஆனால் இது மனுஷன் சொல்லலை. மனுஷன் கரத்தை நான் பிடிச்சிட்டேன், விடவே மாட்டேன்னு மனுஷங்க சொன்னால் ஒரு நாள் விட்டுருவாங்க. உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு மனுஷங்க சொன்னால் மறந்துடுவாங்க. உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு மனுஷங்க சொன்னால் விலகிடுவாங்க. ஆனால் இதை சொன்னவர் யார் தெரியுமா? நம்மளுடைய ராஜாதி ராஜா,
நம்மளுடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கனால கரம் பிடித்தவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஆறுகள் உங்கள் மேலே புரளாது. ஏன்னா நம்ம அதனால எதில் நடந்து போனாலும் நம்ம கரத்தை பிடித்து கொண்டு நம்மளோட ஒருத்தர் வர்றாரு. நம்மளை விட்டு விலகாதவர் நம்ம கூட வர்றாரு. நம்மளை ஒரு நாளும் மறவாதவர் நம்ம கூட வர்றாரு. நம்ம நினைவாகவே இருக்கிறவர் நம்ம கூட வர்றாரு. அதனால சோதனையை பார்க்காதீங்க. ஆண்டவரே என்னை விட்டு விலகாதவரே அப்படின்னு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து என் கரத்தை எப்பவும் பிடித்தே இருக்கீங்களே ஆண்டவரே, என்னை கைவிடாதவரேன்னு அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. என்னை விட்டு விலகாதவரே நன்றி சொல்லுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கங்க. நம்ம தூங்கிடலாம், அவர் நம்மளை காக்கிறவர். அவர் தூங்குறதும் இல்லையாம் உறங்குறதும் இல்லையாம், நம்ம நினைவாகவே தான் இருக்கிறாரு. நம்மளை எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. எந்த வாட்ச்மேன் எந்த செக்யூரிட்டி வச்சாலும் ஒரு நேரம் தூங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு 24 மணி நேரம் அவர் தூங்காமல் உறங்காமல் நம்மளை காக்கிற தெய்வம் அவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நம்பியிருக்கோம். அவரை தான் நமக்கு துணையாக வச்சிருக்கிறோம். அவரை தான் உங்களுக்கு கேடகமாக வச்சிருக்கிறீங்க. அதனால எந்த அக்கினியனாலும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. எந்த ஆறுகள்னாலும் கடந்து போங்க. அவர் கரம் பிடித்தவர், உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். ஓ ஷபலக தரபல தூரபலரியாம் கரபா தேற்ற வாழனே என்னை தேடி வந்திரே, தேற்ற வாழனே என்னை தேடி தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்ற வாழனே என்னை தேடி வந்திரே, தேற்ற வாழனே என்னை தேடும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்திரே செங்கல் பிணதனே, காற்றாய் வந்திரே செங்கல் பிளந்ததே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். அன்பாய் வந்திரே என்னை அழைத்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே, அன்பாய் வந்திரே என்னை அழைத்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே, நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்ற வாழனே என்னை தேடி வந்திரே, தேற்ற வாழனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர்,
இனியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆவியானவரே, உலா பரபா, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆவியானவரே. நெருப்பாக நீர் வாங்க ஆவியானவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவான காரியங்கள், சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் அழிக்கிறவராக இருக்கிறீங்க ஆவியானவரே. எல்லா நெகட்டிவ் ஏரியாவஸையும் அழிக்கிறவராக இருக்கிறீங்க. எல்லா சாபங்கள் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதனையில் கலந்துருக்கிற ஒரு ஒரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா பாவ சாபங்களை அப்பா நீங்கள் அக்கினியாய் நெருப்பாய் வருகிற ஆவியானவரை அழிக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. கட்டுக்களை உடைக்கிற ஆவியானவராக இருக்கிறீங்க. அக்கினியாக கடந்து வாங்க ஆவியானவரே. குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படுவதாக, குடும்பங்களில் இருக்கிற கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, குடும்பங்களில் விடுதலை உண்டாவதாக நாங்கள் சொல்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால அவியானவரே அக்கினியாய் கடந்து வாங்க. இந்த வேலையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒரு ஒரு குடும்பங்கள் மீதும் உங்கள் அக்கினி வரட்டும் ஆவியானவரே. அக்கினி வரட்டும்ப்பா. கட்டுக்கள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அப்பா எரிக்கப்படட்டும் ஆவியானவரே. உங்களுக்கு விருப்பம் இல்லாத, பிரியமில்லாத எல்லா பாவமான காரியங்கள் எரிக்கப்படட்டும். ஓ ரீபா ஷாக்கா லாபா ராபா லா ராபா ராபா, நீர் காற்றாய் வருகிறவர், நீர் காற்றாய் கடந்து வாங்க ஆவியானவரே. ஓ ரா பலாகா தரா பரா பலாபா, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் எப்படி வரணுமோ இந்த வேலையில் நாங்கள் முழு அப்பா எங்களுடைய ஃபுல்லு இதே உங்கள்கிட்ட நாங்கள் அர்ப்பணிச்சுட்டோம் ஆண்டவரே. முழுவதுமாக எங்களை அர்ப்பணிச்சுட்டோம் ஆவியானவரே. நீங்கள் கிரியை செய்ங்க ஆவியானவரே. இந்த வேலையில் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நீங்கள் கிரியை செய்ங்க. இறங்கி கிரியை செய்ங்க ஆவியானவரே. கிரியை செய்ங்க ஆவியானவரே. நீர் அன்பாய் வருகிற ஆவியானவர். ஒரு ஒருத்தரை ஆற்றி தேற்றுங்க ஆவியானவரே. அன்பாய் கடந்து வந்திருக்கிறீங்கப்பா இந்த ஆராதனையில் அப்பா. யார் யார் அப்பா மன வேதனையோடு அப்பா துக்கத்தோடு இருக்கிறாங்களோ ஆவியானவரே, அவருங்க அவங்கள இந்த வேலையில் நீங்கள் அன்பாக அணைச்சிக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. அன்பால் அணைத்து கொள்ளுங்க ஆவியானவரே. உங்கள் கரத்தை நீட்டி அவங்கள தேற்றுகிறவராக இருக்கீங்கப்பா. நீங்கள் ரொம்ப மென்மையானவர் ஆவியானவரே. நீங்கள் ரொம்ப மென்மையானவர்ப்பா. நீங்கள் ஜென்டில் ஹோலி ஸ்பிரிட்ப்பா. அப்பா அன்பால் அணைத்து கொள்ளுங்க ஆவியானவரே. அப்பா ஓ ரீபா லகாதாரபா, ஒரு ஒருத்தரும் இந்த வேலையில் ஆவியானவர் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்களை அவர் அக்கினியாக கடந்து வந்திருக்கிறாரு, காற்றாக கடந்து வந்திருக்கிறாரு, அவர் நெருப்பாக இறங்கி வந்திருக்கிறாரு, அன்பாக கடந்து வந்திருக்கிறாரு. ஆவியானவர் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தில். ஓ ராபா லாபா ராபா. அப்பா இந்த ஆராதனையில் உங்களோடு ஆராதிக்கிற எல்லா குடும்பங்கள் மீதும் உங்கள் பிரசன்னம் முழுவதுமாக இறங்கட்டும்ப்பா. உங்கள் மகிமை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுவதாகன்னு சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாகன்னு சொல்கிறோம்ப்பா. உங்கள் ரட்சிப்பு கடந்து வரட்டும்ப்பா. உங்கள் ரட்சிப்பு குடும்பங்களில் கடந்து வரட்டும். உங்கள் மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்னும் அபிஷேகம் யார் யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறாங்களோ உங்கள் அபிஷேகம் கடந்து வரட்டும். வல்லமையின் ஆவியானவர் குடும்பத்தில் கிரியை செய்யுங்கப்பா. வல்லமையாக இறங்கி அபிஷேகங்க ஆண்டவரே. ஜனங்களை ஓ ரபல தியாஷா பபல துரபல ரபான், எங்களை ஆண்டவரே உங்கள் கரங்களில் முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஆராதனையில் அப்பா கலந்து கொண்ட ஒரு எல்லா குடும்பங்களையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுறோம். குடும்பங்களில் உங்களுடைய ரட்சிப்பு ஆசீர்வாதம் சுகம் கடந்து வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. அப்பா உங்கள் கரங்களில் முற்றுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த ரேவர் வர்ஷிப் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அநேக சாட்சிகளை கேட்க முடிகிறது. தேவன் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரேவர் வர்ஷிப்பை நீங்கள் மாத்திரம் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வீடியோவை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய கண்களால் பார்த்தவர்களுக்கும் மாம்ச கண்களால் பார்த்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இதையே நாம் தியானிப்போம். ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஆவிக்குரிய கண்களில் எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோவான் 20:11 பாருங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள்
தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இங்க பாருங்க, துக்கத்தால நிரம்பி மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது கண்ணு முன்னாடி ரெண்டு தேவ தூதர்களை பார்க்குறாள். ஒன்று இல்லைங்க, ரெண்டு தேவ தூதர்களை அவள் பார்க்குறான். ஆனால் அவள் இருதயம் துக்கத்தால் நிரம்பி இருந்ததுனால தேவ தூதர்கள் கூட அவ கண்ணுக்கு தெரியவில்லை. இங்கே பாருங்க, உங்கள் இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது என்பது முக்கியம். சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவரையே என் வாழ்க்கையில் பார்க்க முடியலையே, ஆண்டவரையே என் கண்ணுக்கு தெரியலையே, ஆண்டவர் என் வாழ்க்கையிலேயே தெரியலையே, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, ஆண்டவரை நம்பிதானே இந்த வாழ்க்கை கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நம்பிதானே இந்த வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தேன், ஆண்டவரையே என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் நம் அருகே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு மரியாளுடைய இருதயம் துக்கத்தால நிரம்பி இருந்ததுனால இரண்டு தேவ தூதர்களை பார்த்தோம், அவ சாதாரண மனிதர்களை தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இங்க பாருங்க, தேவ தூதர்களே, உங்க இருதயம் ஆண்டவரால நிரம்பி இல்லாம பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இல்லாம துக்கத்தால நிரம்பி இருக்கா, பாவத்தால நிரம்பி இருக்கா? தேவ தூதர்களே உங்க முன்னாடி வந்து நின்னா கூட உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. தேவனுடைய நன்மைகள் உங்க முன்னாடி வந்து நின்னா கூட உங்களுக்கு அது தெரியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா கூட அதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க இருதயத்தை வேற ஒன்று நிரப்பிடுச்சு. வேற ஒன்று நிரப்புறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமே, ஒரு துக்கத்துக்கோ, ஒரு அழுகைக்கோ, ஒரு கவலைக்கோ, ஒரு பாவத்துக்கோ, ஒரு பிரச்சனைக்கோ, ஏதோ ஒன்னால நம்ம இருதயம் நிரம்பி விட்டால் ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாதுங்க. பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில், தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும்னா நம்ம ஆவியில் நிரம்பி இருந்தால் தான் ஆவிக்குரிய மண்டலங்களில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து தேவ தூதர்கள் நம்ம முன்னாடி வந்து நின்னாங்கன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நிரம்பி இருக்கும்போது நம்ம நிரம்பி இருந்தோன்னா நம்ம தேவ தூதர்களை பார்க்க முடியும். நம்ம துக்கத்தின் ஆவியில் நிரம்பி இருந்தோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, அதுதான் மரியாள். அவள் வந்து தேவ தூதர்களே முன்னாடி வந்து நின்னு கூட ஒன்னு இல்ல ரெண்டுக்கு ஒன்னுக்கு ரெண்டு தேவ தூதர்கள் வந்து அவன் முன்னாடி நின்னும் அவர்கள் சத்தத்தை கேட்டும், ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டும் கூட, தேவ தூதர்களின் சத்தத்தை கேட்டும் கூட அவர்களை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில தேவ தூதர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில ரொம்ப நாளா தேவ தூதர்கள், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் உங்க கதவை எவ்வளவு நாள் தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உங்க இருதயத்தின் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு பதில் வரல, ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு ரிசல்ட் வரல, ஆண்டவருக்கு எந்த விதமான காரியங்களையும் செய்யலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ரொம்ப நாளா சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கதவை உங்களுடைய தேவ தூதர்கள் தட்டி கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கான செய்தியை அவர்கள் உங்களுக்காக தேவன் கொடுத்த வார்த்தைகளோடு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் இருதயத்தை எதனால் நிரப்பி இருக்கிறீர்கள்? தேவ தூதர்கள் சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லை என்றால், தேவ தூதர்கள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்றால், இங்க பாருங்க நம்ம எந்த இருதயத்துல நம்ம நிரம்பி இருக்கிறோம் பார்க்கணும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். ஹல்லேலூயா. பாருங்க, இவைகளை சொல்லிட்டு திரும்பி பார்க்கறா, சரி தேவ தூதர்கள் தான் கண்ணுக்கு தெரியல, அட்லீஸ்ட் இயேசுவாவது தெரியணும்ல. இங்க பாருங்க, திரும்பி யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாளோ, யாருக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாளோ, யாருக்காக துக்கித்து கொண்டிருக்கிறாளோ, அவரே வந்து நிற்கிறாரு, அவரே வந்து முன்னாடி நிற்கிறாரு. நின்னாலும் பாருங்க, அவரை பார்த்தும் அவரை அவர் அறிந்து கொள்ளவில்லை. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், எதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ, எதுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, எதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அதுவே வந்து உங்கள் முன்னாடி நின்னா கூட உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தால், உங்கள் இருதயம் பாவத்தால் நிறைந்திருந்தால், உங்கள் இருதயம் ஏதோ ஒன்றுலங்க, ஏதோ ஒன்றுல தேவனுக்குரிய பரிசுத்த ஆவியானவரால் அல்லாமல் வேற எந்த உலக பிரகாரமான காரியங்களாலும், மாம்சத்துக்குரிய காரியங்களாலும், சாத்தானுக்குரிய காரியங்களாலும் நம் இருதயம் நிறைந்திருந்தால் ஆண்டவரே முன்னாடி வந்து நின்றாலும்
நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, ஆண்டவரே நிற்கிறாரு, வந்து அவரே வந்து நிற்கிறாரு. யா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்களோ, இங்க பாருங்க, யாருக்காக அழுது கொண்டு இருக்கிறாளோ, துக்கித்து கொண்டு இருக்கிறாளோ, அவரே வந்து நின்று விட்டால், அவரே வந்து நின்று விட்டார். ஆனாலும் அவர் கண்ணுக்கு அவள் தெரியவில்லை. ஏனென்றால் அவள் இருதயம் எதனால் நிறைந்திருந்தது? அவள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கு. பாருங்க, உங்க இருதயத்தை கண்டதால நிரப்பிட்டீங்கன்னா தேவ தூதர்களும் தெரிய மாட்டாங்க. அந்த தேவ தூதர்களுக்கெல்லாம் மேலான தேவனும் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவருடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, நம்ம இருதயத்தை வேற எதாலையும் நிரப்பிவிட நம்ம அனுமதிச்சிடக்கூடாதுங்க. நம்ம இருதயத்தை நிரப்புறதுக்கு பாவம் வந்தாலும் நோ சொல்லணும். பாருங்க, நம்ம இருதயத்தை நிரப்புறதுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் வருதா, மாம்சத்தின் இச்சைகள் வருதா, சாத்தானின் தந்திரங்கள் வருதா, எது வந்தாலும் சரிங்க, எந்த துக்கம் வந்தாலும் சரிங்க, எது வந்தாலும் நம்ம இருதயத்தை நிரப்புறதுக்கு இடம் கொடுத்துட கூடாதுங்க. கர்த்தரே வந்து நின்னா கூடங்க. பாருங்க, எத்தனை பேருக்கு கடவுளுடைய தரிசனங்கள் கூட எத்தனை பேருக்கு வந்திருக்கலாம், ஆனா கடவுளே முன்னாடி வந்து கூடும். பாருங்க, மரியாளுக்கு தெரியல. பாருங்க, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? பாருங்க, தூதர்கள் கேட்டால் அதே கேள்வியை கேட்குறாங்க, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஹல்லேலூயா. அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, அங்கே பாருங்க, அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணிங்க. பாருங்க, அதாவது பரவாயில்லைங்க, தேவ தூதர்களையாவது அவ வந்து யாரோ ஒரு சாதாரண மனிதர்கள் நினச்சி பேசிட்டா, இப்போ கடவுளே வந்து நிற்கிறாரு. இந்த துக்கத்தால் நிறைந்திருந்த இருதயமுள்ள அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறானா, தோட்டக்காரன்னு நினச்சிட்டா. கடவுளே வந்து நின்னா கூடங்க, உங்கள் இருதயம் கடவுளால் நிரப்பப்படாமல் இருந்தால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருந்தால், கடவுளே வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தோட்டக்காரனை போல தெரியும், உங்கள் கண்ணுக்கு ஒரு வேலைக்காரனை போல தெரியும். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. தோட்டக்காரனா, இங்க பாருங்க, கடவுள் வந்து நிற்கிறார், கடவுள் வந்து நிற்கிறார். அவள் யாரை தேடி கொண்டிருந்தாலோ அவரே வந்து நிற்கிறார். யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாளோ அவரே வந்து நின்னும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஏன்? அவள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. இங்க பாருங்க, இந்த துக்கத்தால் நிறைஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டு ரொம்ப ஏதோ ஒன்று இழந்து உட்காந்துருக்கீங்களா? ஊழியத்திலையும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சரி, பிரதர் ரொம்ப துக்கமாக இருக்கு. பிரதர், ஆண்டவருக்காக எவ்வளோ பண்ணேன், ஆண்டவருக்காக எவ்வளோ செஞ்சேன், ஊழியம் செஞ்சேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் என் இருதயம் துக்கத்தால் நிரம்பி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை எதனாலும் நிரப்ப விட்டுறாதீங்க. ஹல்லே லூயா. இங்கே பாருங்க, அவள் இருதயம் நிரம்பி இருந்தா, துக்கத்தால் நிரம்பி இருந்தால, அவள் அழுது கொண்டிருந்தாள், அவள் அழுதுகிட்டே இருந்தாங்க. பாருங்க, சொல்லுகிறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் அழுகையை நிப்பாட்டுங்க, உங்கள் அழுகையை நிப்பாட்டுங்க, இனிமேல் அழாதீர்கள், இனிமேல் நீங்கள் அழ வேண்டாம். ஹல்லே லூயா. ஆண்டவர் வந்திருக்கு, அந்த வசனத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்து ஏன் அழுகிறாய்? ஹல்லே லூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன் அழுகிறாய், அழாத. ஹல்லே லூயா. நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ நானே வந்து விட்டேன். நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ அதுவே வந்துருச்சு, அதுவே வந்து முன்னாடி நிற்குது. உங்கள் அழுகையை ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் அழுகையை ஸ்டாப் பண்ணால் தான் ஆண்டவர் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். உங்கள் அழுகையை ஸ்டாப் பண்ணால் தான் தேவ தூதர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. நீங்கள் அழுகையை ஸ்டாப் பண்ணால் தான் இந்த ஆவிக்குரிய மண்டலமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஹல்லே லூயா. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி துக்க குணம் உள்ளவர்கள் ஆண்டவர் அவங்க பக்கத்தில் வந்து நின்று கூடும், அதை ஆண்டவரே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததாம். துக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவரே உங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பாருங்கள், ஏன்னா துக்கம் உங்கள் கண்களை மறைத்து விடும். துக்கம் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குதுன்றதை மறைச்சிரும். துக்கம் நம்ம இருதயத்தை நிரப்பிச்சுன்னா நம்ம கண்கள் அந்த இடத்துல ஆவிக்குரிய கண்கள் குருடாகிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா
என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். அங்கே பாருங்க, அவன் கடவுளை கூட கடவுளையே பார்த்துட்டாங்க. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாங்க. தங்களோடு கூட இருந்தவரை தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இருதயம் துக்கத்தால் நிரம்பி இருந்ததுனால அவங்க கண்ணுக்கு ஆண்டவர் தெரியல. அது மாத்திரம் பரவாயில்ல, அவன் ஒருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீர் அந்நியரான்னு கேட்குறாங்க. அங்கே மரியாள் பாருங்க, நீர் தோட்டக்காரன் நினைச்சா. இவங்க பாருங்க, இதுக்கும் ஒரு படி மேலே போய் நீ புறஜாதியாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா! இந்த துக்கத்தோடைய கொடூரம் இதுதாங்க. துக்கம் நாள் சில பேர் சொல்லுவாங்க, துக்கப்படுறதே ரொம்ப சந்தோஷமாக வச்சுவாங்க. பிரதர், நான் அப்படியே துக்கத்தால் நிரம்பியிருக்கிறேன் பிரதர். என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க பிரதர், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க பிரதர், எல்லாரும் என்னை பழி சொல்லிட்டாங்க பிரதர், நான் தனிமையாக இருக்கிறேன் பிரதர், நான் ரொம்ப பாவம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தில் இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், அந்த மாதிரி துக்கத்தில் நீங்கள் நிரம்பியிருந்தீங்கன்னா தேவ தூதர்களில் தேவனே இறங்கி வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பாருங்கள், ஆசீர்வாதங்கள் இறங்கி வந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, நீங்க சுதந்திரிக்க முடியாது. பாருங்க, இங்க அதான் நடக்குது. என்ன பாருங்க, மரியாள் நினைச்சா, தோட்டக்காரன் நினைச்சா அழுது அழுது. இவங்க பாருங்க, துக்கமுகமா இருக்கிறாங்களாம். கடவுளே வந்து கேட்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாரு, ஏன்பா துக்கமுகமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, நீர் வந்து அந்நியரான்னு கேட்கிறாங்க. அவ தோட்டக்காரன் நினைச்சா, இவங்க பாரு நீ புறஜாதியாரா அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா! இங்கே பாருங்க, அதான் அவங்க சொல்கிறாங்க, அவர் தான், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். பாஸ்டன்ஸில் சொல்கிறாங்க, அப்போ இப்போ நம்பிக்கை இல்லை. அப்போ பாருங்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய துக்கம், இங்கே பாருங்கள், உங்கள் துக்கம் உங்கள் நம்பிக்கையை அழித்து விடும். லூக்கா 24:25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, துக்கம் என்ன செய்ய தெரியுங்களா, புத்தி இல்லாமல் ஆகிடும். உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களா, உங்கள் அழுக உங்கள் துக்கம் உங்களை புத்தி இல்லாதவர்களாய் மாற்றிவிடும், மந்த இருதயம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். ஏன், உங்கள் இருதயத்தை துக்கத்தால் நிரப்ப நிரப்ப உங்கள் இருதயம் ஒரு சொரணை இல்லாத இருதயமாக மா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கத்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். திரும்ப பார்க்குறோம், லூக்கா 24:38 பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறோம், இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இங்க பாருங்க, முன்னாடி பார்த்தோம் மரியாள் என்ன சொல்கிறாங்க, எப்பா கடவுளை பார்த்துட்டு நீ என்னப்பா தோட்டக்காரனா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது சில சீஷர்களை பார்க்குறோம், எம்மாவூர் சீஷர்கள் என்ன கேட்குறாங்க, நீ என்ன புறஜாதியா அப்படின்றாங்க. அடுத்தது பார்க்குறோம், இன்னொரு கூட்டம் சீஷர் கூட்டமே அங்கே இருக்குது. அந்த கூட்டம் அவரை பார்த்துட்டு கடவுளை பார்த்துட்டு என்ன சொல்லுது, பேயின்னு நினச்சிக்கிச்சு. பாருங்கள், ஹல்லேலூயா! இங்கே பாருங்கள், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இங்கே பாருங்கள், துக்கத்தால் நிரம்பியிருந்தீங்கன்னா கடவுளே வந்தால் கூட ஒருவேளை அது சாத்தானா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்கள், துக்கத்தால் நிரம்பியிருந்தீங்க, உங்கள் இருதயம் கடவுளை கூட சாத்தான் மாதிரி காட்டிடும். உங்கள் உணர்வுகள் கடவுளுடைய தொடுதலை கூட சாத்தானின் தொடுதல் போல காட்டிடும். கடவுளோட சாத்தானின் தொடுதலை கடவுளின் தொடுதல் போல காட்டிடும். பாருங்கள், மாற்றி காட்டிடும். நம்ம இருதயத்தை எதனால் நிரப்பி இருக்குன்றது தெரியணும். பாருங்கள், அதான் சொல்கிறாங்க, அவர்கள் கலங்கி பயந்து. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் மரியாள் கிட்ட, அவளால் இது கொண்டிருந்தால். அடுத்தது இவங்க துக்கமுகமாக, எம்மா ஒரு சீஷர்கள் துக்கமுகமாக இருந்தார்கள். இவங்க இங்கே பார்க்குறோம், ஒரு சீஷர் கூட்டத்தை பார்க்குறோம், அவர்கள் கலங்கி பயந்து. இங்கே பாருங்கள், ஒரு கலக்கமும் பயமும் துக்கமும் அழுகையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய கண்களுக்கு கடவுளை காட்டாது. கடவுளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் நம்ம இருதயத்தை நிரப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், எங்கே எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புத அடையாளங்கள், எங்கே எங்கெங்கே ஆண்டுடைய வல்லமை, எங்கெங்கே ஆண்டுடைய அற்புதங்கள் எல்லாம் பைபிளில் தான் அங்கே இருக்குது, எங்கே எங்கன்றோம். அங்கே பாருங்கள், எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவருக்குள்ளே இருக்கிறது.
நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது, பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்குது, எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. நாம் அவர்களை, நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம இருதயத்தில் நிரப்பி இருந்தோம்னா அதற்காக அவங்க வெளிப்படுவாங்க. நம்ம வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்குள்ளேருந்து நமக்குள்ளேருந்து அற்புதங்கள் வெளிப்படும், நம்முடைய வரங்கள் வெளிப்படும், நம்ம அதிசயங்கள் அற்புதங்கள் நம்மளை கொண்டு நடக்கும். நம்ம தான் நம்ம இருதயத்தை மரியாதை போல அழுகையினால் நிரப்பிட்டோமே, எம்மாவூர் சீஷர்கள் போல துக்கத்தால் நிரப்பிட்டோமே, இன்னொரு சீஷர்கள் கூட்டத்தை போல கலக்கத்தினாலையும் பயத்தினாலும் நிரப்பிட்டோமே. அதனால் ஆண்டவரே வந்தாலும் நமக்கு ஒரு தோட்டக்காரன் போல தெரிகிறாரு. ஆண்டவரே நம்ம கூட வந்து நின்னாலும் அவர் புறஜாதியார் போல தெரிகிறாரு. ஆண்டவரே வந்து நின்னாலும் அவர் நம்ம கண்களுக்கு பேய் மாதிரி தெரிகிறாரு. பாருங்க, இதை நல்லா இதாச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கே பிரதர், என் ஊழியத்தில் எங்கே, என் வாழ்க்கையில் எங்கே, என் குடும்பத்தில் எங்கன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் இருக்கிறாருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறாரு, உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இன்றைக்கி நடக்க வேண்டிய ஒரு அற்புதம் என்னென்னா, நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அன்றைக்கி எப்படி எம்மாவூர் சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சோ அப்படி திறக்கப்படணும். அன்றைக்கி எப்படி சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சோ, அன்றைக்கி எப்படி மரியாளுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சோ, அன்றைக்கி எப்படி எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சோ, அன்றைக்கி எப்படி காலேபும் யோசுவாவும் பார்த்தபடி அவர்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்த்தாங்களோ, அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தாங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம உலகத்தின் மாம்ச இச்சைகளாலும் பாவங்களாலும் துக்கத்தினாலும் கண்டதனாலும் இருதயத்தை நிரப்பி இருந்தோம்னா உலகத்தின் காரியங்கள் தான் தெரியும். ஆண்டருடைய காரியங்கள் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் பாருங்க. ஆண்டருடைய காரியங்கள் தெரியாத ஒரு மனிதன் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அதுதான் அவனுக்கு தெரியும். நாம் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கோமானால் தேவனுடைய வார்த்தைகளாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலும் நம்ம நிரம்பி இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது, எங்கே தேவ தூதர்கள் வராங்க, நமக்கு என்ன உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க, பரலோகத்திலிருந்து நமக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவன ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட வந்து நிற்கிறத பார்ப்போங்க. தேவனுடைய சேனை நம்மளோடு கூட நிற்கிறத பார்ப்போம். பரலோகமே நம்ம கூட நிற்கிறத பார்ப்போம். எல்லா தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்யும் நம்மை கொண்டு செய்வதற்கு தேவனுடைய சேனை நம்மளோடு கூட வந்து நிற்கிறத நம்ம பார்ப்போங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம இருதயத்தை பாருங்க, ஆண்டவரையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுறது நமக்குள்ளே இருக்கிற வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தான். பரலோகத்தையும் நம்மையும் கனெக்ட் பண்ணுவது நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் தான். அந்த இருதயத்தில் அவர் வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டா போதுங்க. அவர் வந்து நம் வாசம் செய்வதற்கு இடம் கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். அப்படியே ஈஸியாக பார்த்துருவார். ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு ஈஸியாக பார்த்துடலாம், என்னென்ன ஆண்டு நமக்காக வச்சிருக்கிறான்றது ஈஸியாக பார்த்துடலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கடவுளுக்கு இடம் கொடுப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இருதயத்தை கடவுளால் நிரப்பிடுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நிரப்பிடுவோம், தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பிடுவோம், தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பிடுவோம். அப்படி நிரம்பி இருக்கும்போது தூதர்கள் வந்தால் மனுஷங்க மாதிரி தெரிய மாட்டாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் தோட்டக்கார மாதிரி தெரிய மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட நடந்து போகும்போது கூட வந்தாருனா அவர் புறஜாதி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவராக தேவ பிரசன்னம் நம்ம வீட்டை வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா நம்ம அது பேயின்னு நினைக்க மாட்டோம், ஆவின் கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். பாருங்கள், ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு சில அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே லெவலில் இருந்தது போதும், அழுது கொண்டு இருந்தது போதும், துக்கித்து கொண்டு இருந்தது போதும், அடுத்த லெவலுக்கு வரணும் பாருங்கள். ஹல்லே லூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. கடைசியாக அவர் போகும்போது அவர் என்ன சொல்லி போகிறாருன்னா, இங்கே 24:49 என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால், ஹல்லே லூயா. இதுதான் நமக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்டது. எங்க பாருங்க, நமக்கு வாக்குதத்தம் இந்த வேதத்தில் நிறைய வாக்குதத்தங்கள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனால் ஒரு உன்னதமான வாக்குதத்தம் என்ன தெரியுமா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர் அதான் ஆண்டவராக
இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போனா பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார்னு சொல்லுவார் சொல்லியிருக்கிறாருங்க. அதுதான் உன்னதத்தின் பலன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அது மாத்திரமல்ல, ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த்துங்க, ஒரு உன்னதமான சக்தி அது. பரிசுத்த ஆவியானவர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு உன்னதமான சக்தி. அதை வசனம் சொல்லுது, நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், நம்ம உன்னதத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியானவரின் பலனால் நாம் தரிப்பிக்கப்படணுங்க. நம்ம தரிப்பிக்கப்படணும், நம்ம ஆவிக்குரிய கண்கள் பரிசுத்த ஆவியானவரின் அந்த பலத்தினால தரிப்பிக்கப்படணும் போது அது கண்டதையும் பார்க்காது. நம்ம காதுகளும் நாவுகளும் இருதயமும் சிந்தனையும் நம் உடல் சரி முழு சரீரமும் பரிசுத்த ஆவியானவரின் அந்த ஆவியான தெய்வத்தின் பலத்தினால் தரிப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய ஊழியத்திலையும் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவரை நம்மளால பார்க்க முடியல. ஆண்டவரே, உங்களுடைய அற்புத அடையாளங்கள் எங்கே? கிதியோன் சொன்னார் பார்த்தீங்களா, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புத அடையாளங்கள் எங்கே அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா. அப்படிதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவரே எங்க வேதத்துல நாங்கள் பார்க்குறோம், பல அற்புதங்களை பார்க்குறோம், பல அதிசயங்களை பார்க்குறோம், எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து எழுதி வைத்த அற்புத அடையாளங்கள்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குது, எங்க ஊழியத்துல நடக்குது, எங்க நாங்க பார்க்க முடியுது? தேவனுடைய ஒரு அபரிதமான வல்லமைய, ஒரு அசாத்தியமான வல்லமைய இன்றைய காலகட்டங்களை நம்ம பார்க்க முடியலையே, ஏன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, அன்னைக்கு என்னமோ தேவனுடைய வல்லமை வெளிப்படையாய் வெளிப்பட்டது போலவும், இன்னைக்கு என்னமோ தேவனுடைய வல்லமை வெளிப்படையா வெளிப்படாதது போலவும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளோ இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுடைய வல்லமையை கூடும், தேவனுடைய அபரிதமான சக்தியை கூடும் தங்களுடைய மாம்ச கண்களில் பார்த்தவங்க அடுத்தடுத்து எல்லா காரியத்துக்கும் பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அடுத்தடுத்து எல்லா காரியத்துக்கும் திகச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எகிப்திலிருந்து பெரிய அற்புதங்களை செய்து அவங்கள விடுதலை செய்து கொண்டு வந்து அடுத்தது ஒரு செங்கடல் வந்த உடனே அதுக்கும் பயந்தாங்க, செங்கடலை தாண்டி யோர்தானுக்கு வந்தா அதுக்கும் பயந்தாங்க, யோர்தானை தாண்டி எரிகோவுக்கு வந்தா அதுக்கும் பயந்தாங்க, எரிகோவை தாண்டி இன்னும் புறஜாதிகள் அபிலேக்கியர் அந்த மாதிரிலாம் அந்த அம்மோனியர் புத்திரர்கள் இவர்களெல்லாம் வரும்போது அவர்களுக்கும் பயப்படுறாங்க. ஆண்டவருடைய வல்லமையை கண்ணார கண்டவர்கள் தான், அவங்க அபரிதமாக தரிசித்தவர்கள் தான், தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அப்படியே மனுஷர் கண்களால் பார்க்கறது மாதிரி நேரடியாக பார்த்தவங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து தேவனுடைய வல்லமையும் அற்புதங்களையும் பார்த்து கூட அடுத்தடுத்த ப்ராப்ளம் வரும்போது பயந்தாங்க. ஏன்னா இவங்க பாருங்க, அதே சமயத்தில் மோசேவோ ஆரோனோ காலேபோ யோசுவாவோ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்போது பயப்படுறத நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அவர்கள் பார்த்த பார்வைக்கும் இவர்கள் பார்த்த பார்வைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவர்கள்லாம் ஆவியில் நிறைந்து பார்த்தார்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை தான் செஞ்சார், ஆனால் அந்த அற்புதங்களையே ஆவியில் பார்க்காம ஆவியில் உணர்ந்து கொள்ளாமல் தேவ ஆவியானவரால் நிறைந்து அந்த அற்புதங்களை பார்க்காம வெறும் மாம்ச கண்களில் பார்த்தவங்க அந்த அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க இருதயத்தில் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நிலைத்து நிற்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்காக செய்த காரியங்கள் அவங்க இருதயத்திலிருந்து மறந்துடுச்சு பாருங்க, மறந்து போயிடுறாங்க. அடுத்தடுத்து பிரச்சனை வரும்போது, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்தார், வானத்திலிருந்து கல் மலைகளை கொட்டினார், வானத்திலிருந்து அக்னியை இறக்கினார், புயல் காற்றை அனுப்பினார், முதலைகளை அனுப்பினார், தண்ணீரை ரத்தமாக மாற்றினார், இப்படி ஏகப்பட்ட அற்புதங்களை செய்தார், தவளைகளை வர செய்தார், வெட்டுக்கிளிகளை வர செய்தார், அந்த எகிப்து தேசத்தையே கொள்ளையாக்கினார், அவர்களை பலத்த கையிலே அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார்
வந்து அடுத்த செங்கடல் வந்தவுடனே திரும்பவும் பயம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்போதோ, ஒரு டார்கெட்டை நம்ம ஃபேஸ் பண்ணும் போதோ, திரும்ப அடுத்து ஒன்று நமக்கு முன்னாடி நிற்க வரும்போதோ, ஒரு விஷயத்தில் ஜெயிச்சுட்டு அடுத்ததுக்கு வரும்போதோ திரும்பவும் பயம். ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய ஆவியின் பார்வையில் எல்லாவற்றையும் பார்க்கல. பாருங்க, அவங்க மாம்சத்திலே பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க மாம்சத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் ஆவியில் பார்த்தவர்கள் கானான் தேசத்துக்குள் போனார்கள். ஆவியின் கண்களில் பார்த்தவங்க, தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருந்தவர்கள், அவங்க தான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடிஞ்சது, அவங்க தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடிஞ்சது, அவங்க தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்களை அனுபவிக்க முடிஞ்சது. பாருங்க, இன்னைக்கு சும்மா மாம்ச கண்ணிலேயே இந்த வேதத்தை தியானிக்கிறீங்களா, மாம்சத்தின்படி வேதத்தை வாசிச்சுட்டு போறீங்களா, அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இந்த வேதத்தை வாசிக்கிறீங்களா, இதில் உள்ள பொக்கிஷங்களை நீங்கள் கொள்ளையடிக்க முடியும், இதில் உள்ள பொக்கிஷங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏதோ அன்னைக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போகவும்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் மாம்சத்திலேயே பார்த்தாங்க. அவங்க ஆண்டவருக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கல, அவங்க இருதயம் கொழுத்திருந்தது, அவங்க ஆவியானவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கல. இன்றைக்கும் பாருங்க, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் அநேகரிடம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நொடியும் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நம் இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறதா. பாருங்க, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம் இருதயம் தேவனால் நிரம்பி இருக்கணும், நம்ம இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரா, நான் வந்து உனக்குள் வாசம் செய்வேன்னு சொல்றாருல, எங்க தெரியுமாங்க? நம்ம இருதயத்துல வாசம் செய்ய ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஆவலாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல அவர்களுக்கு இடம் கொடுக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே அவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, நாம் பெரிதான காரியங்களை காண்போம், அதிசயமான காரியங்களை காண்போம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பார்ப்போம். பாருங்க, நம்ம இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது? துக்கத்தினால் நிரம்பி இருக்கா? போன வாட்டி பார்த்தோம், பாவத்தினால நிரம்பி இருந்ததுன்னா ஆண்டவரை நம்ம இருதயத்தில் எதுக்குங்க நம்ம இடம் கொடுக்குறோம்? நம்ம இருதயத்தை எதனால் ஃபில் பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, எங்களை அழ வைத்தது, எங்கள் துக்கமும்
சுகமாய் இருக்க வைத்தது. எல்லாவற்றையும் எடுத்து நாங்கள் தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே, தூக்கி எறிகிறோம், இருதயத்தை ஃப்ரீ பண்ணிக்கிறோம். நீங்க வாங்க, நீங்க வாசம் செய்யுங்க, நீங்க வாசம் செய்யுங்க ஹோலி ஸ்பிரிட். எதற்கும் இங்கே எங்கள் இருதயத்தில் இடம் கிடையாது யாருக்கும். என் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் இருதயம், உங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் எங்கள் இருதயம் ஆண்டவரே. உங்களால் நிரப்பிக் கொள்கிறோம், உங்கள் பிரசன்னத்தால் நிரப்பிக் கொள்கிறோம், உங்கள் வார்த்தைகளால் நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பா ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். நீங்கள் தான் முதல், நீங்கள் தான் இருதயத்தில் வந்து வாசம் செய்து உங்கள் விருப்பம் போல் வாழுங்க, எங்களை வாழ வைங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் அவங்க துக்க எல்லாம் ஆண்டவரே சந்து எங்கள் இருதயத்தை எங்களை நீங்கள் ஆனந்த தைலத்தால் நிரப்பி ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற எல்லா காரியங்களை சுதந்திரிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை, தேவ பிள்ளைகளை ஆண்டவரே துக்கத்தால் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களால் இருதயத்தை நிரப்புகிற எல்லா அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. ஆண்டவரே எல்லாருடைய குடும்பங்களிலேயும் சந்தோஷம் சமாதானம் நிரம்பி வழிவதாக. ஆண்டவரே தேவ பிரசன்னம் எல்லா குடும்பங்களிலும் நிரம்புவதாக ஆண்டவரே. இனி துக்கம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்கிறேன். இனி உங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை என்று சொல்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே முன் குறிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் எழுந்தருள்வீராக. சத்துருக்கள், துக்கங்கள், அழுகைகள், கலக்கம், பயம் எல்லாருடைய மனதை விட்டு, குடும்பத்தை விட்டு, சிந்தனையை விட்டு சிதறடிக்கப்படுவதாக. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் நடைபெறட்டும். ஹோலி ஸ்பிரிட் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லாருடைய இருதயத்திலிருந்து கலக்கம், பயம், துக்கம், அழுகை அவங்க வாழ்க்கையை விட்டு விலகுவதாக. எல்லாம் சிதறடிக்கப்படுவதாக. சந்தோஷம் எழும்பட்டும், சமாதானம் எழும்பட்டும், ஆரோக்கியம் எழும்பட்டும், சுகம் எழும்பட்டும், ஹல்லேலூயா, செழிப்பு எழும்பட்டும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி பிரதர். நம்ம துக்கமாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒன்றையும் செய்ய முடியாது. துக்கத்தால் நீங்கள் உங்கள் இருதய உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பிட்டீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் வராது, ஆண்டுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியாது. அதனால் இன்றைக்கி உங்கள் அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா பாரங்களும் எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் மெதுவாயிடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். அவர் சொன்ன மாதிரி எல்லா பாரத்தையும் கவலைகளையும் தூக்கி எரிஞ்சிருங்க. எரிஞ்சிட்டு உங்கள் மனதை இலகுவாக்கி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வதற்கு ஏற்றார் போல் நம்ம இருதயத்தை மாற்றிடுங்க. அது போதும், அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் லார்ட். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற நம்புகிறேன். தொடர்ந்து இந்த ரிவியூல் வர்ஷிப் மூலமாக உங்களை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வீடியோவை, இந்த செய்தியை, தேவ செய்தியை, இந்த தேவ ஆராதனையை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணி கொண்டு வரீங்க. இன்னும் உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். தேவனுக்காக நம்ம எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.